இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2023ல ஒரு சைனீஸ் ஹாரர் த்ரில்லர் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன கோஸ்ட் கில்லிங். இந்த படத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போறா. அவ செத்து போன அடுத்த இரண்டாவது நாள்ல அந்த பொண்ணோட அண்ணங்காரன் தூக்கு போட்டு செத்து போக, இந்த ரெண்டு கேஸுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஹீரோவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. ஹீரோ அங்கே போக அங்க இன்னும் சில பேரும் கொலை பண்ணப்படுறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேயாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஹீரோ இதெல்லாம் ஒரு மனுஷன் தான் பண்றான் அப்படின்னு உறுதியை நம்புறாரு. அந்த ஊர்ல அவருக்கு ஒரு பிச்சைக்கார பொண்ணு ஒருத்தி அறிமுகமாகி அவரோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோவுக்கு பல உண்மைகள் தெரிய வருது. இந்த படத்தை ஒரு நல்ல காமெடி கலந்த ஹாரர் மூவியா கொடுத்திருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கூடவே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல இருக்கும். வாங்க சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங்ல பேப்பரால செய்யப்பட்ட பொம்மைகள் இருக்கிறத காட்டுறாங்க. அதுல ஒரு கதவு திறந்துகிட்டு வெளியில வராரு. அந்த லேடி எதிர்பக்கமா திரும்பி நின்னு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவும் அவகிட்ட, ஏமா இந்த நடுராத்திரி வேலையில அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, நான் அசிங்கமா இருக்கேன்னு யாருமே என் கூட விளையாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பொண்ணு திரும்ப பாருங்க. அவளுக்கு ரெண்டு கண்ணுமே இல்ல. ஹீரோவும் ஷாக் ஆகி அவரோட துப்பாக்கி எடுக்கலாம் அப்படின்னு பாக்கெட்ல கையை விட போக அந்த பொண்ணு டக்குன்னு அவர் கையை பிடிச்சுக்கிட்டு, எனக்கு பேனா வாங்க காசு இல்ல, எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் பேனா வாங்கி என் கண்ணை வரைஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றா. கண்ணு தெரியாத நீ எப்படிமா கண்ணை வரைவ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்க, காசெல்லாம் என்கிட்ட இல்லாம சேர்ந்து அந்த பொண்ணு ஹீரோ கூட சண்டை போடுறா. அந்த சண்டையில அவ கீழே விழுந்துட அப்ப அங்க மேயர் ஓடி வராரு. ஏய் நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர, இன்னைக்கு என் தோல்வியை ஒத்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேயரும் பக்கத்துல வர்றதுக்குள்ள ஹீரோட கண்ணுல ஒரு புடியை தூவி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறா. ஓடும் போதே விழுந்து வாரி அங்க இருக்கிற கட்டை எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு தான் அங்கிருந்து போறா. ஹீரோவும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மேயரும் அங்கே வந்து அவர்கிட்ட, இந்த பொண்ணு ஒரு பிச்சைக்காரிங்க, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா அப்படின்னு யாருமே இல்ல, பிச்சை எடுத்துதான் பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கா, சில நேரத்துல இந்த மாதிரி ஏமாத்து வேலையும் செய்வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல கோபம் எதுவுமே வரல, அதுக்கு மாற சிரிப்பு தான் வருது. இந்த பொண்ண நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஒரு ஹோட்டல்ல நல்ல ஒரு தந்தூரி சிக்கனை வாங்கிட்டு வந்து வெளியில நின்னு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசையா வயல வைக்க போகும்போது அதை தெரியாம யார தட்டி விட்டுறாங்க. சிக்கனும் கீழே விழுந்த வேகத்துல அங்கே வந்து ஒரு நாய் அதை கவிட்டு போயிடுது. ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆகி திரும்பி பார்த்தா அதை தட்டி விட்டது வேற யாரும் இல்ல, ஹீரோன் தான். ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகி அங்கிருந்து போக பார்க்க அவர் பின்னாடியே வந்த ஹீரோனோ, நீங்க அந்த ரெண்டு தற்கொலை கேஸையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கீங்க இல்ல, மேயர் அதை பத்தி சொன்னாரு, ஊருக்குள்ள அதுக்கு பெய்தான் காரணம்னு சொல்றாங்க, ஆனா நீங்க பேய் கதையை வச்சுலாம் கேஸ் க்ளோஸ் பண்ண முடியாதுல, யாரு மேலயாவது கேஸ போட்டு இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி யாராவது பழி கொடுக்கணும் அப்படின்னு தானே இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே கூட நடக்க ஹீரோவும் டென்ஷன் ஆகி பேயும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, அதே மாதிரி நான் யாரு மேலயும் சும்மாலும் கேஸ் போடுறதுக்காக இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனே ஹீரோ கிட்ட, எனக்கு சில விஷயங்களை தெரியும், நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன், ஆனா அதுக்கு எனக்கு நீங்க காசு தரணும் அப்படின்னு பேரம் பேச ஹீரோவும் பேரம் பேசி ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோவும் காசு கொடுத்த உடனே ஹீரோனு ஒரு பிளாஷ்பேக் சொல்றா, அது ஒரு ராத்திரி நேரம் நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்க, செத்து போன அந்த பொண்ணோட அண்ணங்காரன் மழைக்காக ஒரு வீட்டுல ஒதுங்கி நிக்கிறான். இவனை நம்ம அண்ணங்காரன் சொல்லிக்கலாம், அதே மாதிரி செத்து போன அந்த பொண்ணை தங்கச்சிக்காரன் வச்சுக்குவோம். அண்ணங்காரன் ஒரு முடிவெட்டுற கடை வச்சிருக்கான், நல்லா நீட்டா இருக்கிற முடிகளை வெட்டி விக்கிற ஒரு முடிக்கடை வச்சிருக்கான். அவன் மழைக்காக ஒதுங்கி நிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்து அவன் முடிய கட் பண்ண சொல்ல அண்ணங்காரனும் இடுப்புக்கு கீழே தொங்கன அவளோட முடிய கட் பண்ணிட்டு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு மழை நின்னுதான் அங்கிருந்து கிளம்புறான். இத ஹீரனும் சொல்லும் போதே ஹீரோவும் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு
உள்ள வந்து நீ சொல்றதுக்கும் அவன் செத்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடுன்னு ஹீரோன் கேட்க அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிளாஷ்பேக்கா கண்டினியூ பண்றா. அடுத்த ரெண்டு நாள்ல திரும்பியும் மழை பெய்ய எதேச்சி அண்ணன் காரணம் அதே வீட்டுக்கு ஒதுங்கிறதுக்காக போறான். அன்னைக்கு நடந்த மாதிரியே திரும்பவும் அந்த பொண்ணு வெளியில வந்து என் முடிய கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்பவும் அவளுக்கு இடுப்புக்கு கீழே முடி இருக்கு. ரெண்டு நாள்ல எப்படா இவ்வளவு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு புரியாம அண்ணன்காரன் திகச்சு நிக்கும் போது முடிய விட்டுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இவரும் முடிய கட் பண்ணிட்டு மழை கூட விடல அந்த பொண்ணு உள்ள போனதும் அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடி வந்துடுறான். அங்கிருந்து திரும்பி வந்தவன் அந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்ல யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அண்ணன் காரணம் நம்ம பகல் நேரத்துல அங்க போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு அங்க போக அந்த வீடே பழடைஞ்சு போய் கிடக்கு. அந்த வீட்டுல யாரும் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. இவனும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க ஒரு கல்லறை மாதிரி இருக்கு. அது முழுக்க புல்வெளியா புல் வளர்ந்து நிக்க அங்க அவ ரெண்டு தடவை முடிக்காக கொடுத்த அந்த காசு இருக்கு. அதுல இருந்துதான் அந்த பேய் வந்திருக்குன்னு அண்ணங்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த புல்வெளிய கண்ணா அப்படின்னு வெட்டி எறியறான். அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்க்கு வராங்க. அவன் எப்படி அந்த புல்வெளிய வெட்டினா அப்படிங்கறத ஹீரோ ரொம்ப ஆக்ரோஷமா ஆக்சனோட செஞ்சு காட்டுறா. ஹீரோவும் அவர் சொல்றது எதையுமே நம்பாம பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் ஹீரோட லுக்க பார்த்து ஹீரோ எதையுமே நம்பல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. நான் சொல்றதுல உண்மைதான். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு எதிரில அவன் தூக்கல தொங்கினான். அதுவும் அந்த பேய் கொடுத்த முடியிலே தூக்கப்பட்டு செத்து போயிருந்தான். ஹீரோ இப்பவும் நம்பாத மாதிரியே லுக்க கொடுத்துக்கிட்டு அவனை வெளியில தள்ளி விட்டுறான். ஹீரோனும் கோவமா கண்டபடி திட்டு திட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. திரும்பவும் கதவு திறந்த ஹீரோ உனக்கு எழுது படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்க அவளும் சந்தோஷமா தெரியுமே அப்படின்னு தலையாட்டுறா. ஹீரோவும் அவளை உள்ள கூட்டிட்டு வந்து அண்ணங்காரனோட பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்க சொல்றாரு. ஹீரோனும் எழுத ஆரம்பிக்கிறா. அண்ணங்காரனோட உடம்புல எங்கேயுமே காயம் இல்ல. ஆனா ரெண்டு கண்ணுமே காணாம போயிருக்கு. அவன் கழுத்தை நெரிக்கப்பட்டதுக்கான அடையாளம் இருக்கு. வாயை திறந்து பார்த்த ஹீரோ எதை யோசிக்கிறாரு. அப்படி அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல அண்ணன் தூக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து நின்னு அங்க அவன் எப்படி தூக்கப்பட்டு செத்து போய் தூங்கிருப்பான் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோனு வந்து அண்ணங்காரன் அந்த பேய் கிட்ட வாங்கின அந்த முடிய மேயர் அவசகுணம் அப்படின்னு நினைச்சு எரிஸ்டார் அப்படின்னு ஹீரோனு சொல்றா. ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. அண்ணங்காரன் தூக்கு போட்டு தூங்கின அந்த இடத்தை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப படத்தோட ஆரம்பத்துல சில பொம்மைகளை காட்டினாங்கல்ல, அந்த மாதிரியான பொம்மைகளை வச்சு மக்கள் சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்க அங்க ஒரு குடிகார ஒருத்தன் அந்த பொம்மை எல்லாத்தையுமே தட்டி விட்டு கடவுள் பேய் பூதம் அப்படின்னு எதை எதையோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கோவப்பட்டு கத்தி நீ உண்மையான பேயா இருந்தா என்ன வந்து கொல்லு பாப்பா அப்படின்னு சவால் விட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கிருந்த மக்கள் எல்லாருமே அவனை அடிச்சு அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. ஹீரோ ஹீரோனு அதை பார்த்தபடி அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோனு ஹீரோ கிட்ட அந்த குடிகார ஒரு பெரிய டாக்டருங்க, அவரோட ஒய்ஃப் ஒரு பணக்கார பையனோட ஓடி போயிட்டாங்க, அதுல இருந்துதான் இப்படி பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஹீரோன் கிட்ட அந்த டாக்டர் சொல்ற மாதிரி இது பேயோட வேலையே இல்ல, ஒரு மனுஷன் தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன்காரன எப்படி அந்த கொலகாரன் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சே கட்டுறாரு. அவன் தூக்கப்பட்டு தூங்குன அந்த கட்டையில ஐச வச்சு அந்த ஐசுல கயிறை இழுத்து இருக்கான். அதனாலதான் கயிறு இழுக்கப்பட்டதுக்கான அடையாளம் அந்த கட்டையில இல்ல. அதே மாதிரி இழுத்து கட்டினதுக்கு அப்புறம் அந்த கயிறுக்கு பதிலாக முடிய அவன் கழுத்துல சுத்தி விட்டுருக்கான். அதே மாதிரி தூக்கப்பட்டவங்களோட நாக்கு வெளியில தள்ளி தொங்கும், அவனோட கழுத்து எலும்புலாம் உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே செத்துப்பானோட உடம்புல தெரியல. சோ கொலகார அண்ணன்காரன கொலை பண்ணிட்டு தான் தூக்கல தொங்க விட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் செஞ்சு காட்ட ஹீரோனும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. சரி அண்ணன்காரனை பத்தி ஊருக்குள்ள விசாரிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனோட ஊருக்குள்ள விசாரிக்க போக ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. ஒருத்தன் அவனை ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் அவன் ரொம்பவே கேவலமானவன் அப்படின்னு சொல்றான். அவன் கையில நிறைய காசு இருந்துச்சு, அவன் தங்கச்சியால தான் அதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னு ஒரு பார் கடைக்காரன் சொல்றான். அதே மாதிரி ஊருக்குள்ள சில பொம்பளை கிட்ட விசாரிக்கும் போது அவங்க அந்த செத்துப்போன தங்கச்சிக்காரி பேப்பர்னால பொம்மை செஞ்சதாகவும் அதெல்லாம் பேய்களோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொம்மைகளை வச்சுதான் பேய்களை வணங்கி அந்த பேய்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க. அப்படி வந்த பணம் எப்படிங்க நினைக்கும், அதான் போயிடுச்சு. கூடவே அதை செஞ்ச தங்கச்சிக்காரையும் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் தங்கச்சியோட பாடி செத்துப்போன ரெண்டாவது நாளே காணாம போயிடுச்சுனும், அவ பேயா கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் எப்படி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதான் அவ பாடி இல்ல, அதனாலதான் ஹீரோ எப்படி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு போலீஸ் முடிவெடுத்தாங்க அப்படின்னு கேக்குறான். கதவு எல்லாம் உள்ளதான தாழ்பால் போட்டு இருந்துச்சு, அவ உள்ளதான் செத்து கிடந்தா, அப்ப அவதானே தற்கொலை பண்ணி செத்துருக்கணும் அப்படின்னு அந்த பொம்பளைங்கள் சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து அதுக்கப்புறம் கிளம்புறான். ஹீரோவும் அடுத்தடுத்து செத்து போன அந்த அண்ணன் தங்கச்சியோட வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. அங்க நிறைய பேப்பர்களை சதவி கிடக்கிறத ஹீரோவும் ஹீரோனும் கவனிக்கிறாங்க. அங்க தங்கச்சிக்காரு செஞ்ச அந்த பேப்பர் பொம்மைகள் நிறைய இருக்கு. ஊர் மக்கள் சொன்ன மாதிரி அந்த பேப்பர் பொம்மைகள் தான் அவளை கொண்டுட்டுதான் ஹீரோனு சொல்றான். ஹீரோவும் தங்கச்சிக்காரி பேப்பர் பொம்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கை கீறி அந்த ரத்தம் அந்த பொம்மை மேல விழுகிற மாதிரியும் அந்த பொம்மைக்கு உயிர் வந்த மாதிரியும் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோவும் கீழே சதறி கிடந்த அந்த சின்ன சின்ன பேப்பர் கட்டிங்ஸ்ல சில வார்த்தைகள் எழுதி இருக்கிறத பாக்குறாரு. அந்த மாதிரி எழுதி இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் எடுத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல நமக்கு அந்த குடிகார டாக்டரை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட வீட்டுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்க அவனும் வந்து கதவை திறந்து பாக்குறான். அவன் வெளியில வந்த உடனே ஒரு பொண்ணு சடனா வீட்டுக்குள்ள நுழைகிறா. டாக்டரும் உனக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு கேட்க எனக்கு ஒண்ணும் இல்ல, உன்னோட நாக்குதான் ரொம்ப கெட்டு போயிருக்கு, அதை ட்ரீட் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளும் திரும்பி பார்க்க படத்தோட ஆரம்பத்துல தங்கச்சிக்காரி கிட்ட ஒரு பேப்பரை காட்டினால பொம்மை மாதிரியே இருந்த அந்த பொண்ணு அவதான் டாக்டர் முன்னாடி
சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. அவளை பார்த்த குடிகார டாக்டரும் ஷாக் ஆகி நிக்கிறான். அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோவும் அவர் தங்கச்சிக்காரி வீட்டுல எடுத்துட்டு வந்த அந்த பேப்பர் எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு எதையோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனா அவசரமா ஓடி வர அவ ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோ தான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றாரு. அந்த பேப்பர்ல இருக்கிறது ஒரு அபாசன் டேப்லெட்டோட பேரு. சோ செத்து போன தங்கச்சிக்காரி கர்ப்பமா இருந்திருக்கா. மேபி அதை யாரும் கண்டுபிடிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவ பாடியை கொலகாரம் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இங்க நம்ம டாக்டர் செத்து போயிட்டாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனு கூப்பிட ஹீரோவும் அந்த இடத்துக்கு உடனே கிளம்புறாரு. அங்க டாக்டர் உட்கார்ந்தபடியே நாக்கரு போட்டு செத்து கிடக்குறாரு. ஹீரோவும் மேயர் கிட்ட டாக்டரோட நாக்க கொலகாரம் எடுத்திருக்கான், ஆனா அவர் போராடினதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. ஹீரோ அவர் குடிப்போதில் இருக்கும் போதே அவரை கொலை பண்ணிட்டு நாக்க கட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தங்கச்சியோட கேஸ்ல என்னன்னா பாடியவே காணும், அண்ணங்காரனோட கேஸ்ல அவனோட கண்ணை காணும், இப்ப டாக்டரோட கேஸ்ல அவரோட நாக்கையே காணும் அப்படின்னு ஹீரோவும் அதை பத்தி குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவன் கடவுளை பத்தியும் பேய்களை பத்தியும் தப்பா பேசுனதுனாலதான் அவன் நாக்க யாரோ அறுத்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட்டத்துல இருந்த ஒருத்த மட்டும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவனை நம்ம சஸ்பெக்ட்னு சொல்லிக்கலாம். மார்ச்சுரியில ஒரு பக்கம் அண்ணங்காரனோட டெட் பாடி, இன்னொரு பக்கம் டாக்டரோட டெட் பாடின்னு ரெண்டு பேத்தையுமே போட்டு வச்சுக்கிட்டு ஹீரோ அதுக்கு நடுவுல தனியா உட்காந்துருக்காரு. இந்த கொலையை பத்தி தான் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோட கற்பனையில அண்ணங்காரனும் டாக்டரும் அவர் பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோ அவங்க கிட்ட பேசுற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த டவுட் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ டாக்டர் கிட்ட உன்னை கொலை பண்ணவன் எதுக்காக உன் நாக்கு எடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு உன் மேல என்ன பகையா இருக்கான்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை அவன் காதலுக்காக கொலை பண்ணிருப்பானா, இல்ல காசுக்காக கொலை பண்ணிருப்பானா, இல்ல உங்களை பழி வாங்குறதுக்காக கொலை பண்ணிருப்பானா, இல்ல சும்மா பொழுது போகாம கொலை பண்ணிருப்பானா அப்படின்னு ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்க ரெண்டு பேருமே இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாடிக்கிட்டே இருக்காங்க. அதுல தூக்குமட்டி செத்து போன அண்ணங்காரன் கொட்டாவிய விட்டு போய் அவன் பெட்ல படுத்துக்க அங்கேயும் விடாம ஹீரோவும் போய் அண்ணங்காரன் கிட்ட உன் தங்கச்சியாலதான் உனக்கு நிறைய பணம் கிடைச்சிச்சுன்னு ஏன் சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. அவன் போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிடறான். ஹீரோ உடனே குடிகார டாக்டர் கிட்ட வந்து தங்கச்சிக்கு யாரால கற்பமானா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க அவனும் இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்குலாம் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு மாதிரி வேற பக்கமா திரும்பிக்க ஹீரோ ரெண்டு பேருமே திரும்பியும் போஸ்ட் பண்ண பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இவரு இப்படி அந்த ரெண்டு பேருமே கற்பனை பண்ணி பண்ற அந்த அட்ராசிட்டி எல்லாத்தையுமே வெளியில நின்று ஹீரோ மேயரும் பாக்குறாங்க. மேயரும் ஹீரோ கிட்ட ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க. ஹீரோ கையில ஒரு கத்தியோட வேகமா செத்து பண்ணவங்க கிட்ட போயிட்டு இப்ப நீங்க எப்படி செத்து பண்ணுங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்கள கண்ணா அப்படின்னு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. இத வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மேயரும் ஹீரோனும் ஐயோ இவனுக்கு குலகாரனா பிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்னு பயந்துகிட்டே அங்கிருந்து நைசா எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு மெதுவா அப்படியே உட்கார்ந்தபடி நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணி ரத்தம் உடம்புல தெரிச்சதோடையே ரொம்ப சந்தோஷமான முகத்தோட உங்க வயிற்றுக்குள்ள மயக்க மருந்து கொடுத்ததுக்கான அறிகுறி இருக்கு, ஆனா குலகாரம் கொடுத்த அந்த மயக்க மருந்தோட அளவு உயிரெல்லாம் எடுக்காது, அவங்கள கொஞ்சம் உணர்வோட தான் வச்சிருக்கோம், குலகாரம் கொள்ளும் போது அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நின்னுகிட்டு இருந்த அந்த கோலத்தை பார்த்த ஹீரோ இதை இப்படி ரத்த கலரியோட தான் வந்து சொல்லணுமா அப்படிங்கிற எண்ணத்துல வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறா. ஒரு பக்கம் மேயரும் மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. சோ ஹீரோட தேரி இப்படி யாரோ பழி வாங்குறதுக்காக தான் இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த செத்து பண தங்கச்சி கடிக்காக தான் யாரோ இதை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் கொலை பண்ணிட்டு கண்ணு நாக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்படி இந்த பக்கம் குடிகார டாக்டர் செத்து போனார்ல அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் நழுவி வந்தான்ல சஸ்பெக்ட், அவனை காட்டுறாங்க. அவன் யாருக்கோ பயந்து போய்கிட்டு இருக்க மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஒரே இடியும் மின்னலமா இருக்க அவன் ஒரு கோவிலுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த கோவில் இருக்கிற சாமியை வணங்கிக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள இருந்த ஒரு லேடியும் இதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி எதையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட வந்த சஸ்பெக்டும் எது அழுக்கா இருக்கு, இந்த நடுராத்திரி வெளியில அப்படி என்னத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அவ சில மனுஷங்களோட இதயம் ரொம்பவே அழுக்கா இருக்கு, அதை தான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு இதயத்தை தூக்கி காட்டுறான். அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி சஸ்பெக்டா அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்படி தூங்கிட்டான் போல இருக்கு, அப்பதான் அவனுக்கு இந்த கனவு வந்திருக்கு. சஸ்பெக்டும் எழுந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கோவிலோட கதவை திறந்துகிட்டு யாரோ உள்ள வர்றாங்க. சஸ்பெக்டும் பயந்து கையில ஒரு கத்தி எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். வந்தது ஒரு பொண்ணு, அவ முகத்துல துணி போடுறதுனால அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஆனா சஸ்பெக்டும் பொண்ணுதான் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். வந்த அந்த பொண்ணும் ஈரமான அவளோட துணி எல்லாத்தையுமே கழட்டி புளிஞ்சு காய வச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த சஸ்பெக்டும் வெறிகுண்டு அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணும் சஸ்பெக்டோட ரொமான்ஸ் பண்ண வர அவளோட முகத்தறிய எடுக்க அவ செத்து போன தங்கச்சிக்காரி அப்படின்னு தெரிய வர சஸ்பெக்டும் பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். தங்கச்சிக்காரியும் அப்படியே சிலைய மாற ஆரம்பிக்கிறா. அவனும் வழியில கத்துறதோட அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோவும் ஜன்னலை சாத்தும் போது ஒரு லேடி நிக்கிறத பாக்குறாரு. அந்த லேடியை பார்த்த ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமாகி மோமோ அப்படின்னு கத்திக்கிட்டு அங்கே ஓடி வராரு. ஆனா இங்க யாருமே இல்ல, பைத்தியம் மாதிரி மோமோ அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப யாரோ அவர் சட்டியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஹீரோ தான் தூக்கத்துல புலம்பிக்கிறந்திருக்காரு. இப்ப ஹீரோவை எழுப்புனது ஹீரன் தான். இன்னொரு ஆள் செத்து போயிட்டாரு அப்படின்னு ஹீரன் சொல்ல ஹீரோவும் பதவி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கோயில சஸ்பெக்ட் செத்து கிடக்க அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர குலகாரன் சஸ்பெக்டோட இடுப்புக்கு கீழே மொத்த பகுதியையும் கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கிறத மேயர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ அந்த பெரிய சாமி சிலையை பாத்துக்கிட்டு இருக்காரு, அதுல இழுத்த மாதிரியான அடையாளம் இருக்கு. அந்த சிலையை தள்ளி விட்டு தான் குலகாரன்
கொலகார கொலை பண்ணிருக்கணும். ஆனா இவ்வளவு பெருசுலயே எப்படி ஒருத்தனால தள்ளி இருக்க முடியும்? ஒருவேளை கொலகார ரெண்டு பேரா இருப்பாங்களோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கையில ஒரு சின்ன துணி இருக்கு. ஹீரோ அந்த துணியை பார்த்துட்டு கொலை பண்ணவனுக்கும் சஸ்பெக்டுக்கும் நடுவுல ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோனையும் மேயரையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் என்ன அடிங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஹீரோவே அவங்க ரெண்டு பேருமே அடிக்க ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகி மாத்தி மாத்தி இவரை அடிக்கிறாங்க. இவங்க மூணு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து சுத்தி இருந்த ஊர் மக்கள் இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல சண்டையை நிறுத்தி கொலை பண்ணவன் ஒருத்தன் தான், ரெண்டு பேரும் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் அடிங்க அப்படின்னு சொல்றாரு. மேயர் சண்டை போட ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்து ஹீரோ இவனை விட்டா நம்மள அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்னு நினைச்சு ஹீரோ ஹீரோனை மட்டும் சண்டை போடவா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஹீரோ ஹீரோ கிட்ட தன்னோட முகத்தை மூட சொல்லி சொல்லி கேட்க அவளும் பழங்கொண்ட மட்டும் முகத்தையும் வாயையும் சேர்த்து மூடுறா. ஹீரோ அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. கொலகர கிட்ட சஸ்பெக்ட் எப்படி எல்லாம் போராடி இருப்பான் அப்படின்னு அதையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க ஹீரன் அழுத்தின அழுத்தத்துல ஹீரோக்கு நுறைய தள்ளிடுது. அதை பாத்துக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு நுர தள்ளுது அப்படின்னு சொல்ல மேயரும் பயந்து ஓடி போய் ஹீரனை நிறுத்துறாரு. ஹீரோவும் அந்த போராட்டத்துல ஹீரோனோட கழுத்துல இருந்த ஒரு மணியை பிடிச்சு இழுக்க அது ஒரு சாமி சிலைக்கு கீழே போய் விழுகுது. ஹீரோவும் மேயரும் அந்த சாமி சிலைக்கு கீழே போய் பாத்துக்கிட்டு இருக்க ஹீரன் இன்னொரு இடத்துல இருந்து ஒரு பட்டனை துணியோட எடுக்கிறா. அந்த பட்டனையும் துணி பீசையும் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோனும் ஒரு துணி கடைக்கு வராங்க. அந்த பட்டனோட கிடைச்ச அந்த துணியை அந்த ஆளு கிட்ட கட்ட அதை வாங்கினோட லிஸ்ட கடைக்காரன் எடுத்து கொடுக்கிறாரு. அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களை ஹீரோ ஹீரோனு விசாரிக்கிறத ஒரு காமெடி ட்ராக் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எல்லாருமே விசாரிச்சு முடிக்க கடைசியில ஒரு ஹண்டர் மட்டும்தான் மிச்சம் இருக்கான். அவனை மட்டும்தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டரை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ ஹீரோனும் அவன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஒரு மலை பிரதேசத்துல தான் அந்த ஹண்டர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அவங்களை போக அங்க சில மீந்து போன சாப்பாடு எல்லாம் இருக்கு. அதை பார்க்கும்போது அங்க ரொம்ப நாள் ஆளுங்க வரல அப்படின்னு ஹீரோக்கு தெரியுது. ரெண்டு பேருமே அந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனோட கால் ஸ்லிப் ஆகி மரமும் உடஞ்சு கால் உள்ள போயிடுது. ஹீரோ அவளை தூக்குறதுக்காக கையை கொடுக்க ஆனா ஹீரோனே எந்திரிச்சுக்கிறா. அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோ அந்த காயத்துக்கு அந்த இடத்துல கிளீன் பண்ணி கட்டுப்பட்டு இருக்காரு. பரவாயில்லையே நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, உங்க மோவையே நீங்க இப்படிதான் நல்லா பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ இவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பாக்குறான். இல்ல நீங்க அன்னைக்கு தூக்கத்துல அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, நானும் கேட்கணும்னு கேட்கல தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. கவலைப்படாதீங்க, இந்த கேஸ் முடிச்சுட்டு நீங்க சீக்கிரமா உங்க மோவை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அவளை இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மோ ஹீரோட ஒய்ஃப் தான். அவங்க ஒரு நோய் வந்து இறந்து போயிருக்காங்க. ஹீரோ அதை பத்தி சொல்ல ஹீரோனும் வருத்தப்படுறா. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் அங்கிருந்து போக ஹீரோ அந்த ரூமை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல கஃபோட நகத்தின மாதிரியான ஒரு அடையாளம் தெரிய ஹீரோவும் அங்கிருந்த கஃபோட நகர்த்திட்டு பார்க்க அந்த கஃபோடுக்கு பின்னாடி ஒரு சின்ன செல்ஃப் இருக்கு. அந்த சின்ன செல்ஃபை ஹீரோவும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அந்த செத்து போன தங்கச்சிக்கார எழுதின அந்த லெட்டர் தான் இது. ஹீரோவும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பார்த்துட்டு அப்படியே மேல இருக்க செல்ஃபை ஓபன் பண்ணா அங்க அந்த கொலகாரன் எல்லாருக்குமே கொடுக்கற அந்த மயக்க மருந்து பாட்டில் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. ஹீரோ அதை பத்தி ஷாக்கே நிக்கும் போது வெளியில போன ஹீரோனா அவர் கூப்பிடற மாதிரியான சத்தம் கேக்குது. ஹீரோவும் பதறி அடிச்சு ஓடனா அங்க ஹீரோனை காணோம். அவளோட சிரிப்பு மட்டும் தான் கிடைக்குது. ஹீரோ உடனே அவரோட துப்பாக்கியை தொட போகும் போது அந்த ஹண்டர் மறைஞ்சிருந்து ஹீரோவை துப்பாக்கி எல்லாம் சுடுறான். ஹீரோவும் அங்க மலை சரிவுல அப்படி சுருண்டு விழுந்துறாரு. அவர் தோல்ல அடிபட்டு இருக்கு. ஹீரோ வேகமா எந்திரிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவரோட துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி அவரும் தன்னை சுடுறவனை திரும்பி சுட அந்த ஹண்டர் முகத்தை முழுக்க கவர் பண்ணி ஹீரோவை சுடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடத்துல ஏதோ புகை மாதிரி போட்டு ஹண்டர் அந்த இடத்துல இருந்து போக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. அவர் அரை மயக்கத்தில் இருக்கும் போதே ஹண்டர் ஹீரோக்கு முன்னாடி வர மாதிரி ஹீரோக்கு தெரியுது. ஆனா அரை மயக்கத்தில் இருக்கிறதுனால ஹீரோவால அவனை சுட முடியல. அப்படி மயங்கி விழுந்துறாரு. ஹீரோவும் திரும்ப முழிக்கும் போது நிறைய அறைகள் இருக்கிற ஒரு பெரிய காரிடர்ல முழிக்கிறாரு. அவருக்கு ஹீரன் கூப்பிடற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. அந்த பக்கம் போலாம் அப்படின்னு போகும்போது ஹீரன் வேற ஒரு பக்கத்துல இருந்து வந்து அங்க போகாதீங்க, அது ஏன் குரல் இல்ல, யாரோ என்ன மாதிரி பேசி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் குழப்பத்தோட ஹீரனை பாக்குறாரு. திடீர்னு ஹீரனோட முகம் மோவோட முகம் மாதிரி தெரியுது. மோவும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை ஒரு கத்தியால குத்த வர ஹீரோவும் தப்பிச்சு ஓடுறாரு. மோ அவரை துரத்த ஹீரோவும் திரும்ப மயக்கப்பட்டு விழுந்துறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த ஒரு இல்யூஷன் தான். ஹீரோ காட்டுல மயங்கிதான் கிடக்குறாரு. ஹீரன் மேயரோடவும் இன்னும் சில ஊர் மக்களோட அந்த காட்டுக்கு வர்றா. எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை எழுப்புறாங்க. அவர் முழிச்சு எந்திரிக்க அவருக்கு கொஞ்சம் தள்ளிதான் அந்த ஹண்டரும் விழுந்து கிடக்குறான். அவனையும் யார சுட்டிருக்காங்க, ஹீரோ தான் சுட்டான்னு எல்லாருமே நினைக்க ஹீரோவும் அந்த புகைய சுவாசத்தினால இல்யூஷன்ல தான் இருந்திருக்காரு. அதனால அவர் தான் சுட்டிருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஹீரோ அவன் செத்துட்டான் அப்படின்னு செக் பண்றதுக்காக அவர்கிட்ட போய் செக் பண்ணும் போது அவனுக்கும் பல்ஸ் இருக்கு, இன்னும் உயிரோட தான் இருக்கான், முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல உடனே எல்லாருமே சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி உண்மையாலே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. பிளாஷ்பேக்ல செத்து பண்ண தங்கச்சிக்காரு அவ செஞ்ச விளக்கு எல்லாம் விக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த சஸ்பெக்டும் வண்டியை நிறுத்தி மழை வர மாதிரி இருக்கு, வா நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல அப்ப சரியா ஒரு இடியும் இடிக்க தங்கச்சிக்காரையும் வேற வழி இல்லாம அவரு கூட வண்டியில போறா. அவளை சின்ன பண்ணாமக்கி கற்பமாக்குறது அவன் தான். அதை தங்கச்சிக்காரையும் அவளோட லவ்வர்ஸ்க்கு லெட்டர்ல எழுதி அனுப்பிட்டு தான் செத்து போயிருக்கா. அவளோட லவ்வர் தான் இந்த ஹண்டர், அவன் தான் நடந்த எல்லாத்துக்குமே காரணம். தன் லவ்வருக்கு நடந்த அந்த அநியாயத்துக்காக பழி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹண்டர் தான் அவள் லவ்வர் அப்படின்னு ஏன் தங்கச்சிக்காரி பப்ளிக்கா இருக்கட்டுமே சொல்லல அப்படின்னு ஹீரோனு கேட்க அவளோட அண்ணன் காரனுக்கு பணக்காரங்க
அரசாங்கம்தான் இஷ்டம். ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்க அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அதனாலதான் தங்கச்சி அந்த விஷயத்தை பத்தி யாருகிட்டயுமே சொல்லாம இருந்திருக்கா. அதனால சஸ்பெக்டால அவ கர்ப்பமானதும் அந்த டாக்டர் கிட்ட வந்து பிரெக்னன்சி அபார்ஷன் பண்ற அந்த டேப்லெட்டை வாங்கியிருக்கா. ஆனா அந்த டாக்டர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதை அண்ணங்கார கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கான். உடனே கோவப்பட்ட அண்ணங்காரனும் தங்கச்சிக்காரி திட்டி போட்டுட்டு அந்த சஸ்பெக்ட் கிட்டே போயிட்டு விஷயத்தை சொல்லி கேட்டிருக்கான். ஆனா அந்த சஸ்பெக்டும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கவும் வெக்கமே இல்லாம பணத்தை வாங்கிட்டு தங்கச்சிக்காரி கிட்ட வந்து நீ சஸ்பெக்டே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இது தான் அண்ணங்காரன் கிட்ட காசு இருந்ததுக்கான காரணம். தங்கச்சிக்காரியும் கோவப்பட்டு எல்லாத்தையுமே அவளோட லவ்வர் ஹண்டருக்கு லெட்டரை எழுதிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கா. ஹீரோ தங்கச்சிக்காரியோட பாடி எங்க அப்படின்னு கேட்க அதை கண்டிப்பா ஹண்டர் தான் எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சி வச்சிருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ ஒரு பவுடர் எடுத்து காட்டி இது மஷ்ரூம் பவுடர், இத போதைக்காக யூஸ் பண்ணுவாங்க, இது ஹாலுசினேஷன் வர வைக்கும், மயக்க அடைய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், காட்டுக்குள்ள வாழ்ந்ததுனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஹண்டர் இதை யூஸ் பண்ணி தான் அவன் எல்லாருக்குமே மயக்கம் வர வச்சிருக்கான். சரி ஹண்டர் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க இன்னும் ரெண்டு நாள்ல அவன் கண்ணு முடிச்சிருவான், அதுக்காரம் பாத்துக்கலாம். உண்மையை சொல்ல போனா ரொம்ப பாவம், தான் விரும்பின ஒருத்திக்காக கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு எமோஷனல சொல்லி நம்ம விரும்பினவங்க வழியை அனுபவிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஒய்ஃப் நோயினால அனுபவிச்ச அந்த வழியை தாங்க முடியாம அவங்க கொடுத்த சூப்ல ஹீரோவே விஷத்தை கலந்த மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அதை நினைச்சு பார்க்க அப்படியே அங்கே கட் பண்ணி யாரோ வந்து ஹண்டரை கொலை பண்ற ட்ரை பண்ற மாதிரி நமக்கு கட்டுறாங்க. அது யாரு பண்றதுன்னு நமக்கு காட்டல. ஆனா திடீர்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத அவன் அன்னைக்கே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அதை பண்றது யாரு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. அங்க வச்சாங்க பாருங்க பெரிய ட்விஸ்டா, ஹீரோன் தான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாளா நம்ம தேடிக்கிட்டு இருந்தது கொலகாரனா இல்ல கொலகாரிய, அது ஹீரோன் தான். ஹீரோனும் அப்பவும் டக்குன்னு சிரிச்சு ஒரு நடிப்பை போடுறா. இல்ல இந்த பக்கமா வந்து இவருக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்து அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்தா என்ன அவ்வளவு முட்டாளா தெரியுது, ஆனா நானும் கொஞ்சம் முட்டாளதான் இருந்திருக்கேன், என் பக்கத்திலேயே கொலகாரிய வச்சுக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ லீட் பண்ண வழியிலே போய் கொலகாரனை தேடி இருக்கல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல வேற வழி இல்லாம ஹீரோனும் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறா. நீ எல்லாமே நல்லா தான் பண்ண, ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டவன், ஹண்டர் ஒரு லெப்ட் ஹேண்டு, துப்பாக்கி சுடும் போது எப்பவுமே கன் பவுடர் பின்னாடியும் அடிக்கும், அதனால நம்ம கையும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஹண்டரோட கையில அவனோட லெப்ட் ஹேண்ட்ல தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஆனா என்ன சுட்டவா ரைட் ஹேண்ட்ல துப்பாக்கி பிடிச்சிருந்தான். கண்டிப்பா அவன் கொலகாரன் இல்ல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் அவன் இன்னும் சாக்கல உயிரோட தான் இருக்கா அப்படின்னு போய் சொன்னேன். ஏன்னா அவன் உயிரோட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அவனை கொல்றதுக்காக கண்டிப்பா கொலகாரன் வருவான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோ ஹீரோ மேல ஒரு லைட்டை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறா. ஹீரோ அவளை துரத்திக்கிட்டே ஓடுறாரு. சரி கொலகாரி நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ஹீரோ மறைஞ்சிருந்து கேட்க உன் கையெழுத்துல இருந்து தான் கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. தங்கச்சிக்காரி எழுதுனதா சொன்ன அந்த லெட்டர் ஹீரோ எழுதுனதுதான். ஹீரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதை நோட் பண்ணது ஹீரோ தானே, அதை வச்சுதான் ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான். ஹீரோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த மஸ்ரூம் பொடிய ஹீரோட முகத்துல தூவி விட ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. அந்த மயக்கத்துடைய ஹீரோ அவகிட்ட ஏன் இதெல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஒரு பிச்சைக்காரியா, அவங்க அப்பா அம்மாவாலேயே ஆண் புலதான் வேணும் பெண் புல வேணும் அப்படின்னு ஒதுக்கப்பட்டு சின்ன வயசுலயே நிறைய குடும்பங்களை அனுபவிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு ஓடி வந்திருக்கா. அன்னைக்கு ஒரு மழை நாள், ஹீரோ பரிதாபமா ஒரு வீட்டோரமா பிச்சைக்காரி மாதிரி ஒரு துணியை மட்டும் போத்திட்டு உட்கார்ந்துருக்கத பார்த்த தங்கச்சிக்காரியும் ஹீரோ அவ கூட கூட்டிட்டு போயிருக்கா. சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஹீரோனுக்கும் அவ கூட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. ஊர்ல இருக்கவங்களுக்கு பெருசா தங்கச்சிக்காரிய பிடிக்காது, காரணம் அவ பேப்பர் பொம்மைகளை செய்யறதுதான். அப்போதான் ஒரு நாள் அண்ணக்காரன் தங்கச்சியை திட்டிட்டு போறதை ஹீரோ பாத்திருக்கா. உடனே தங்கச்சிக்காரி தூக்கு போட போயிருக்கா. ஹீரோ தான் அவளை காப்பாத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்கா. அவளும் அவகிட்ட எல்லா விவரத்தையுமே சொல்லியிருக்கா. அவ ஹண்டர் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கா. ஆனா ஹண்டரும் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம நீ தான் அவனை அந்த மாதிரி பண்ண தூண்டிருப்ப அப்படின்னு இவன் மேலேயே குத்தம் சொல்லியிருக்கான். இவன் கூட நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்கா தங்கச்சிக்காரி. ஹீரோ அவகிட்ட நம்ம இங்கிருந்து போயிடலாம், வேற எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்ல தங்கச்சிக்காரியும் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சிட்டு ஹீரோ அவ துணியை எடுத்துட்டு வர அந்த கேப்ல தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கா. அந்த கோவத்துல தான் ஹீரோ அவ சாவுக்கு காரணமா இருந்த எல்லாருமே கொலை பண்ணிருக்கா. தங்கச்சிக்காரி மாதிரியே முகத்துக்கு ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி அதை போட்டுக்கிட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கா. சஸ்பெக்ட் அவளை சின்ன பணமாக்குனதுக்காக தான் சாமி சிலையை கரெக்டா அவனுக்கு இடுப்புக்கு கீழ உள்ள பகுதி மேல விழ வச்சு நல்லா நசுங்கி போற மாதிரி தள்ளி விட்டுருக்கா. டாக்டரும் அதை பத்தி அண்ணங்கார கிட்ட சொன்னதுனாலதான் டாக்டரோட நாக்க கட் பண்ணி எடுத்திருக்கா. அண்ணங்காரன் கூச்சமே இல்லாம தங்கச்சியை கெடுத்தவங்கிட்டே போயிட்டு காசு வாங்கினதுனாலதான் அவன் கண்ணையும் தூண்டி எடுத்திருக்கா. ஹீரோவும் கோவமா யார் உயிருமே எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோனா அதே கோபத்தோட அப்ப நீ மட்டும் உன் ஒய்ஃபோட உயிர் எடுத்தது சரியா அப்படின்னு கேக்குறா. நான் கொலகாரனா நீயும் கொலகாரன் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு அந்த மஷ்ரூம் பொடி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனால எல்லா பக்கமும் அவருக்கு ஹீரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. ஹீரோ அப்படியே அரமயக்கத்திலே கீழே விழுந்துட ஹீரோ அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நல்ல மனுஷங்க இந்த பூமியில இன்னும் வாழ வேண்டி இருக்கு, இங்க தப்பு பண்றவங்களை தண்டிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியில வர அங்க மேயரோட ஆட்களோட ஹீரோனை குறி வச்சு நின்றுகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கண்ணை கீழே போட்டு எங்க கிட்ட சரண் அடைஞ்சிரு அப்படின்னு மேயர் சொல்ல ஹீரோ கீழே விழுந்து கிடக்கிற ஹீரோவை திரும்பி பாக்குறா. ஹீரோ தான் இவங்க எல்லாருமே கண்டிப்பா வர வச்சிருப்பாரு அப்படின்னு ஹீரோனுக்கு புரியுது. துப்பாக்கியால அவ தன்னத்தனை சுட்டுக்கு போக அப்பதான் அந்த துப்பாக்கியில புல்லட்டே இல்ல அப்படின்னு தெரியுது. அப்புறம் என்ன மேயர் ஆண்களை வச்சு ஹீரோனை அரெஸ்ட் பண்ணி
பண்ணிடுறாரு. அடுத்த நான் மேயரும் ஹீரனை கோர்ட்டுக்கு போறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்க ஹீரன் கார்ல ஏறி உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நான் உனக்காக உன் விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லி உனக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் திரும்பி கை நீட்டுறா. ஹீரோவும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அப்படியே காரும் கிளம்புது. அப்படி படத்தோட எண்டிங்ல தங்கச்சிகாரியோட பாடி என்னதான் ஆச்சு அப்படின்னு ஒருத்தன் கேட்க இந்த கதையை ஒரு பெரியவர் நாலு பேருக்கிட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி கட்டுறாங்க. அதுக்கு அந்த பெரியவரும் ஹீரன் தங்கச்சிகாரிய ஒரு பேப்பர் பொம்மையை மாத்திட்டா. அந்த பொண்ணோட பேய் இந்த மலையில இருக்கிற எல்லா இடத்துலயுமே உலாவிக்கிட்டு சொல்ல மத்தவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த ஹீரோவும் பேய்னு ஒண்ணு இல்லவே இல்ல, அது சும்மா மத்தவங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ற கதை தான் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த தாத்தாவும் அப்ப நான் யாருன்னு கேட்க அவர் கண்ணு மொழியெல்லாம் வெளியில பிதுங்கி தெரியுது. அப்படி ஒரு லீடோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல பேகி அப்படின்னு எதுவுமே இல்ல, ஆனா படத்துக்கு ஒரு லீட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு எண்ணி கூட முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.